டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/1/2023 தை மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் திடீரென்று ஏற்படலாம். அந்த பயணத்தை நிறைவேற்றிக் கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் நகர்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக ஓய்வு நாளில் கூட கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவுகள் எடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட வீடியோ காலிலோ அல்லது ஃபோனிலோ பெற்றோர் பெரியோருடன் மனப்பட்டு பேசி அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் அப்படி இப்படி என்று கத்துவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்காக உழைத்த பெற்றோர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியத்திலிருந்து பிரச்சனை நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் ஆகட்டும், ஷாப்பிங் போகிற இடத்தில் கூட கோபதாபங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். ஏதாவது ஞாபகம் மறதி முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். எவ்வளோக்கு எவ்வளோ ஓய்வு எடுக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அனுகூலமான செய்தி, சந்தோஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், ஏற்றம் அனுகூலங்கள், எடுத்தக்கார ஜெயம், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, குடும்பத்தில் மட்டும் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்களுக்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு. வாகன அமைப்பு, வீடு அமைப்பு போன்ற விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல செய்திகள் காணப்படும். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதற்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் மிகப்பெரிய கௌரவத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், வெளிவட்டாரம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். புது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷங்கள் மிகப்பெரிய கௌரவத்தின் தன்னம்பிக்கை தரும். உத்தரவாதத்துடன் வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு கஷ்டங்கள் காணப்படலாம். அதற்காக அவர்களை சபிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், பெற்றோர் பெரியவுடன் மனமிட்டு பேசுவதும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைத்துக் கொள்வதும் வெளிவட்டாரம் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதும் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். நீண்ட உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள்,
ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்தக்காரிய ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு குடும்பத்தாருடன் உட்கார்ந்து கலந்து பேசி அவர்களுக்கு உங்களுக்கும் என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்து கொள்வது புத்திசாலித்தனம் சுபகாரியத்திற்காக பயணங்கள் மேற்கொள்ளலாம் கல்யாணம் குடும்ப அமைப்பு புது வரவு வீடு கட்டுவது நலம் வாங்குவது வண்டி வாகனம் மாற்றுவது போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோகம் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷங்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரங்களை குறைவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இடமாற்றம் வந்தால் செய்து கொள்வது ஏற்றத்தை தரும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் என்ற மாற்றத்துக்குண்டான அற்புதமான காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அமைப்பு பயணங்கள் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான சாத்தியம் சிறு சிறு தடைகள் காணப்படலாம் அனுமனை வழிபாடு செய்வது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அனுமன் சாலிசா கேட்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக நன்மையான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்குண்டான அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷமான ஏற்றம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் அசையாமசை பொருள் சேர்க்கை பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது சுபகாரிய தடைகள் நீவிருது படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது சுபகாரிய செய்திகள் சுபவிஷயங்கள் இடமாற்றங்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டக்கென்று பதிவேறுகளுக்குண்டான சாத்தியமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்